ஸோ இந்த வார எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையவே ட்விஸ்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது. பிகாஸ் இந்த வீக் வந்துட்டு பூகம்பம் வரும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி மூணு ஒயில்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்துட்டு உள்ளே வருவாங்க. ஒரு மூணு பூகம்ப டாஸ்க்கு தருவோம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா நாமினேஷனில் இருக்கிற மூணு பேர் வந்துட்டு வெளியே போகணும். உங்களுக்கு பதிலாக இந்த வீட்டை விட்டு ஆல்ரெடி வெளியே போன ஓல்டு எவிக்டட் கண்டெஸ்டன்ஸ் வந்துட்டு அகெயின் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரியாக பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துட்டு வெளியிட்டிருந்தாரு. அண்ட் அதே போல் இந்த வீக் எவிக்ஷனில் கண்டிப்பாக நிறையவே ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அதே போல் இப்போ ஓட்டிங் ரிசல்ட் வந்துட்டு நாம் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. பிகாஸ் அர்ச்சனா, விசித்ரா, மணி, பிராவோ, ரவீனா, அக்ஷயா, மாயா, பூர்ணிமா இவங்க எட்டு பேர் தான் வந்துட்டு இந்த வீக்கான நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இதில் அர்ச்சனாவும் விசித்ராவும் பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃபில் இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓட் வந்துட்டு கெயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் மணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறாரு. பட் பிராவோ, ரவீனா, அக்ஷயா, மாயா, பூர்ணிமா, ஸோ இவங்க அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே என்ன சொல்கிறது ஒரு ஒரு 1000 ஓட்ஸுக்குள்ளே தான் இந்த அஞ்சு பேருக்குள்ளேயும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு எட்ஜில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் மாயா அண்ட் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் லீஸ்ட்டு, மாயா அதுக்கப்புறமா பூர்ணிமா இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால் மாயா பூர்ணிமாவை இந்த வீக் தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் பேசப்படுது. அண்ட் மாயா பூர்ணிமா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக்பாஸ் வீட்டில் கண்டுட்டே இருக்காது, பயங்கர போராக இருக்கும் அப்படிங்கிறதா வந்துட்டு உண்மை. அதே போல் ஆக்சுவலாக ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழல் தான் வந்துட்டு இன்றைக்கான எவிக்ஷனில் இருக்குது, இந்த வீக்கான எவிக்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனவே இந்த எட்டு பேரில் வந்துட்டு யார் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க, அண்ட் அதே போல் விஜயவர்மா, அனன்யா, வினுஷா இவங்க மூணு பேரும் அகெயின் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒயில்ட் கார்டாக ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதனால் மூணு பேர் அவங்க மூணு பேரை உள்ளே இறக்கிட்டு இங்கேருந்து மூணு பேர் அப்படியே தூக்கிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீக் வந்துட்டு இருக்குது. ஸோ எனவே இந்த வீக் யார் வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.